தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். பெண் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பது காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சிகளுக்கு பிடிக்காது. அவர்கள் பெண் சக்தியை எதிர்ப்பவர்கள். சமாஜ்வாதி ஆட்சிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகளுக்கு எதிராக பாலியல் துன்புறுத்தல்கள் நிகழ்ந்தன. அவர்கள் தங்கள் படிப்பை விட்டு வீட்டில் அமர்ந்தனர். ஆண்கள் என்றால் தவறு செய்யத்தான் செய்வார்கள், அதற்கு என்ன செய்ய முடியும் என அப்போதைய ஆட்சியாளர்கள் கொஞ்சமும் வெட்கமின்றி கேட்டனர். ஆனால் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆட்சியில் உத்தரப்பிரதேச பெண்கள் ஒருவர் மீதும் எவரும் கை வைக்க முடியாது. பெண்களுக்கு கழிப்பறை எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த அரசு உணர்ந்துள்ளது. அதனால் தான் 11 கோடி கழிப்பறைகள் கட்டியுள்ளோம். நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக திட்டங்களை வகுப்பதில் பெண்கள் முக்கியத்துவம் பெற்றுள்ளனர். இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு நாட்டின் பெண்கள் பற்றியோ மக்கள் பற்றியோ நாட்டின் பாதுகாப்பு பற்றியோ எந்த அக்கறையும் இல்லை. நாட்டின் வளர்ச்சியை அவர்கள் விரும்பவில்லை. அதனால் தான் அதை அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. மத்தியில் கிண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்குவோம், சிஏஏ சட்டத்தை திரும்பப் பெறுவோம், ஊழலுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெறுவோம் என கூறி வருகின்றனர். இதுதான் அவர்களின் அஜெண்டா. காங்கிரஸ் இளவரசர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்வதும் அங்கு சென்று நம் நாட்டை பற்றி விமர்சித்து பேசுவதையும் மட்டுமே விளையாக கொண்டுள்ளார். இண்டி கூட்டணியின் உண்மை முகம் இதுதான். நாட்டின் வளர்ச்சியை மனதில் வைத்து மக்கள் ஓட்டளிக்க வேண்டும். 5 கட்ட தேர்தல்களில் இண்டி கூட்டணிக்கு வாக்காளர்கள் சரியான பாடம் புகட்டிவிட்டனர். அடுத்தடுத்த 2 கட்ட தேர்தல்களிலும் அது தொடரும் என்றும் பேசினார். ஜோ ஜிந்தா தில்லி மேனே பிரயாக்ராஜ் கே லோகோ மே தேகி ஹை வோ கம் ஹி மில்தி ஹை ஆர் யஹி மிஜாஜ் தோ आज के भारत का भी मिजाज है. साथियों, आज जब भारत आगे बढ़ रहा है तो हर देश प्रेमी इससे खुश है. लेकिन आप देखिए, सपा कांग्रेस और इंडी गठबंधन वालों को भारत का गौरवगान हजम नहीं होता. और ये करते क्या है? कांग्रेस के सहजादे भारत को गाली देने के लिए विदेश जाते हैं. ये इंडी गठबंधन वाले चुनाव भी किस एजेंडा पर लड़ रहे हैं? इनका एजेंडा है कश्मीर में आर्टिकल 370 फिर से लाएंगे. इनका एजेंडा है सीएए को रद्द करेंगे. इनका एजेंडा है भ्रष्टाचार पर जो कड़े कानून बने उन्हें रद्द करेंगे. क्या ये सब करने के लिए आप कभी भी ये इंडी अलायंस वालों को, सपा कांग्रेस वालों को एक भी वोट देंगे क्या? देंगे क्या?